அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வாரம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அக்கியோ மொரிட்டோ மற்றும் மசாரோ இபுகா என்ற இரண்டு தொழில் சாதனையாளர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இவங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சில நூற்றாண்டுகளோட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகளையுமே அழியவே முடியாத சில விஷயங்கள் நடந்தே தீரும். அதில் ஒன்று, 19வது நூற்றாண்டில் 2வது உலகப் போரில் ஜப்பான் மீது நடத்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதல். அந்த அணுகுண்டு தாக்குதல் வீசப்பட்ட 2 நகரங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட பல பகுதிகளை பல கிலோமீட்டர் தொலைவு உள்ள பகுதிகளை பாதிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதிப்பு அன்றைய வருடம் மட்டுமல்லாமல் அது தொடர்ந்து இன்றைய காலகட்டத்திலும், அதாவது பரம்பரையாக சந்ததிகளை கடந்தும் அந்த அணுகுண்டோட பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாடு எழுந்து நின்றுக்குன்னு சொன்னால் அந்த நாட்டோட மக்களுடைய உழைப்பு தான் வந்து முதல் அங்கீகாரம். அதாவது வந்து சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்து போச்சுனாலே சொன்னாலே அந்த நாடு ஒரு பொருளாதார ரீதியாக எழுந்து நிற்க பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஜப்பான் அப்படி இல்லாமல் இன்று வல்லரசு பட்டியலில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாட்டோட ஒவ்வொரு மக்களோட தன்னம்பிக்கை தைரியம் அந்த துணிச்சல் தான் என்ன இருக்குது, அந்த துவண்டு போன ஜப்பானை மீண்டும் வல்லரசு நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒருத்தர் தான் இந்த அக்கியோ மொரிட்டோவும் மசாரோ இபுகாவும். யார் இவங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய பல கோடி கணக்கான குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அனைவருடைய வாயிலையும் எளிதான முறையில் வரக்கூடிய சோனி நிறுவனத்தோட அடித்தளமே இவங்க ரெண்டு பேர் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால், 2வது உலகப் போருக்கு முன்னாடியே நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள். 2வது உலகப் போரில் கப்பற்படையில் ஒன்றாக இணைந்து வேலை செஞ்சவங்க. ஆனால் 2வது உலகப் போருக்கு பிறகு மசாரோ இபுகா ஒரு டோக்கியோ துஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. அதாவது குண்டடிப்பட்ட ஒரு பில்டிங்கில் இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. அப்பொழுது அக்கியோ மொரிட்டோ வந்து மசாரோ இபுகா வந்து சந்திக்கும் பொழுது ரெண்டு பேரும் இந்த பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் ஆகிறாங்க. அப்படி பார்ட்னராகி உருவானதான் பார்த்துன்னு சொன்னால் இந்த டோக்கியோ துஷன் நிறுவனம் வெறும் 7 ஊழியரில் சில நூற்றுக்கணக்கான டாலர்கள் முதலீட்டில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கி சோனின்ற பெரிய நிறுவனமாக ஆகியிருக்குன்னு சொன்னால், 70 வருஷ வளர்ச்சி இருக்குது. அது வந்து நம்ம திரும்பி பார்க்க வேண்டியக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் அந்த சோனி நிறுவனம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால், அதுக்கு மூலதனமே இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஒரு குண்டடிப்பட்ட நாட்டிலேருந்து ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய அந்த பிஸ்னஸோட ரீதியான அமைப்பு என்ன, அவங்க அதுக்காக எடுத்த உழைப்பு என்னன்றதை நம்ம வந்து முக்கியமாக பார்த்தே ஆகணும். அதில் முக்கியமான என்ன விஷயம்னு சொன்னால், மசாரோ இபுகா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறதுல வந்து மிகப்பெரிய வல்லவர். எல்லா பொருட்களையும் தயாரிக்கிறதுல அவருக்கு விருப்பம் அதிகம். அக்கியோ மொரிட்டோ மார்க்கெட்டிங் கிங்னே சொல்லலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து விற்கிறதுல வந்து அவருடைய திறமை வேற லெவல். இப்படி ரெண்டு பேரோட விழா முயற்சி இருக்கிறது இந்த நிறுவனத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச மிகப்பெரிய விஷயமே எதுன்னு சொன்னால், டேப் ரெக்கார்டர். அதாவது வந்து 2வது உலகப் போருக்கு பிறகு ஜப்பானில் பார்த்தோன்னு சொன்னால், சுருக்கெழுத்தாளர்கள் நீதிமன்றத்தில் ரொம்ப வந்து பஞ்சமாயிடுச்சு. அதாவது வந்து அதிகமான சுருக்கெழுத்தாளர்களில் அப்போ இந்த டேப் ரெக்கார்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணி காட்டினாங்க. அப்போ வந்து நீதிமன்றத்தில் அது வரவேற்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்லேயும் பசங்களுக்கு பாடங்களை புரிய வைக்கிறதுக்காக இந்த டேப் ரெக்கார்டரை பயன்படுத்தினாங்க. அங்கேயும் வரவேற்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த விஷயங்கள் பாராட்டப்பட்டாலும் வரவேற்கப்பட்டாலும் சில ஒரே ஒரு முக்கியமான சில காரணங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த டேப் ரெக்கார்டர் வந்து நிராகரிக்கப்படுச்சு. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து அதிக எடை மற்றும் கூடுதலான காசு, டாலர் மதிப்பில் கூடுதலான காசு. இது ரெண்டுமே என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மிகப்பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு என்ன ஆகிடுச்சு சொன்னால், மக்கள்கிட்ட கொண்டு ஈஸியாக எளிதான முறையில் கொண்டு போக முடியல. காரணம், ஒரு நாடு குண்டடிப்பட்டு இருக்குன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. அது எழுந்து பொருளாதார ரீதியாக எழுந்து நிற்கவே பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய செலவில் இவ்வளோ பெருசாக வந்து யாருமே என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை வாங்கி வைக்கிறதுக்கு அவங்க வந்து விரும்பலை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த டேப் ரெக்கார்டரோட சைஸை குறைக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக டிரான்சிஸ்டர் மூலமா என்ன பண்ணுறாங்க, பாக்கெட் சைஸ் டேப் ரெக்கார்டரே உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த டேப் ரெக்கார்டரோட சைஸை குறைச்ச பிறகு
அந்த நாட்டோட ஒரு முக்கிய பொருளாகவே டேப் ரெக்கார்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அத்தியாவசிய பொருளாகவே ஜப்பான் நாட்டோட அத்தியாவசிய பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் டேப் ரெக்கார்டர் இருந்துச்சுன்னு சொன்னான். அதன் பிறகு ஒவ்வொன்றாக வாக்மேனு, டெலிவிஷன்ஸு, பாக்கெட் சைஸ் கலர் டெலிவிஷன்ஸு, பிளே ஸ்டேஷன் சொல்லி அந்த நிறுவனம் தயாரிக்காத பொருளே இல்லை. ஆனால் இந்த டோக்கியோ துஷன் கோக்கியோன்ற நிறுவனத்தை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போக மசாரு இபுக்காவும் அக்யூ மொரிட்டோவும் விருப்பப்பட்டனர். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் சொன்னால், இந்த பேர் வந்து அனைவருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் லேசான முறையில் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அப்போது தான் 1955 மேலே ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனையின் பிரகாரம் சோனஸ் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒலி, சவுண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கும். அந்த சோனஸ் என்ற வார்த்தையை மாற்றி அமைச்சு சோனின்ற நிறுவனத்தை வெளியிடுறாங்க. இந்த சோனின்ற நிறுவனம் தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா முதலும் சரி, அந்த பக்கம் இருக்கிற ஜப்பான் வரைக்குமே இந்த சோனின்ற நிறுவனம் பிரபலம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான். சோனி நிறுவனத்தோட வெற்றிக்கு மற்றொரு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க நடத்தின நிறுவனத்தை என்றைக்குமே ஒரு நிறுவனராகவோ அல்லது சிறிய தொழிலாளர், பெரிய தொழிலாளர், உயர் அதிகாரி அப்படின்ற பாரபட்சமும் இல்லாமல் நடத்தின அந்த ஜப்பான் நாட்டோட ஸ்டைல் அந்த நிறுவனம் தான் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னாங்க, சோனி அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளுக்கு தனியறை, சக ஊழியர்களுக்கு வேறு அறை அப்படின்ற எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ரூமில் ஒரே இடத்துல தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே யூனிஃபார்ம் தான். அதே மாதிரி யார் தப்பு செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் வேலையை விட்டு தூக்குறதோ இல்லை வந்து கண்டிக்கிறதோ செய்யாமல் அவங்களே அந்த தப்பை சரி செய்ய சொல்லி ஒரு வாய்ப்பையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்படுத்தி தருவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஐடியாவும், அது மட்டும் இல்லாமல் மசாரி புக்காவுடைய புதுவிதமான ஒரு கண்டுபிடிப்பும் அக்யூ மொரிட்டோவோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் திறனும் தான் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், இந்த சோனியின் நிறுவனம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சியும் வெற்றிகரமாக நடத்தி ஆட்டி கொண்டு இருக்கிறாங்க. அக்யூமொரி மசார் இபுக்காக பிறகு அக்யூமொரிட்டோ இந்த சோனின்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றாங்க. எந்த அளவுன்னு சொன்னால், மேட் இன் ஜப்பான் அப்படின்ற புத்தக உருவாக்குற அளவுக்கு அக்யூமொரிட்டோ இந்த நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெற்றிகரமாக நடத்தி சென்றார். அதுக்கு பிறகு இந்த நிறுவனத்தை யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்றது தான் வந்து இந்த சோனியோட கடைசி பிரதிபலிப்பும் இருக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் வந்து தவறு செஞ்ச ஒரு ஊழியருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த நிறுவனத்தை அக்யூ மொரிட்டோக்கு பிறகு நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. இதுலேருந்தே தெரியுது சோனின்ற நிறுவனம் வெறும் மற்ற நிறுவனத்தோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், வெறும் ஒரு முயற்சியோ இல்லை ஒரு அறிவுத்திறனை மட்டும் கொண்டு வெற்றி அடைஞ்ச நிறுவனம் அல்ல, மாறாக ஒரு புதுவிதமான கையாளுதலையும் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்குள்ள ஒரு இருந்த ஒரு லட்சியமும் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால், குண்டடிப்பட்ட அந்த ஒரு பில்டிங்கு, சில டாலரில் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு சொன்னால், பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிற நிறுவனமாக இருக்குதுன்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே சொன்னதுக்கான முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே வந்து அக்யூ மொரிட்டோ மாதிரியோ இல்லை மசாரி புக்கா மாதிரியோ நம்மளால் ஆயிட முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அதை கொண்டு வர வாய்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறோன்றது தான் நம்மளுடைய ஒரே விஷயமாக இருக்கணும், நோக்கமாக இருக்கணும். அந்தபடி நம்ம செயல்படுறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். அனைவருக்கும் நன்றி.